இன்னைக்கு சோனியில் உள்ள ரிலீஸ் ஆன இரு துருவம் சீசன் டூ எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். சீசன் ஒன்ல அந்த சீரியல் கில்லர் கேஸில் நந்தாக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வரிசையாக கொலை செய்யப்படுறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண நந்தா உள்ள வராரு. இவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க, கொலை செஞ்சது யாரு, கூடவே சீசன் ஒன்னோட கிளைமேக்ஸ்ல வீட்டுக்கு வந்தது ஒருத்தன்ல ரெண்டு பேர்னு அந்த குட்டி பொண்ணு சொல்லும், நந்தாவோட ஒய்ஃபை காமிச்சு சீசன் ஒன் முடியும். ஸோ அந்த ரெண்டாவது ஆள் யாரு, நந்தாவோட ஒய்ஃபா காப்பாத்தினாரா இல்லையா, இது எல்லாத்துக்குமான பதில் தான் இரு துருவம் சீசன் டூ. எனக்கு இந்த சீரீஸ் பிடிச்சது, ஒரே சிட்டிங்ல உட்காந்து பாக்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அதே சமயத்துல இந்த சீரீஸ்ல சில இஷ்யூஸும் இருக்கு, அதை பத்தியும் சொல்றேன். சீசன் ஒன் பார்த்தோம்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா வெப் சீரீஸ் சம ஸ்பீடா போகும். இந்த சீசன் டூலயும் அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு, ஆனா இது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லரா தான் எடுத்திருக்காங்க. பிரசன்னாவோட கேரக்டர், அந்த கேரக்டரோட ரைட்டிங் இந்த சீரீஸோட ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். அப்படியே வாழைப்பழ மாதிரி பேசுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பிரசன்னாக்கு. இந்த கேரக்டர் நம்பி தான் சீசன் டூவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா பிரசன்னா கொடுத்துருக்காரு. நான் நினைச்சா நீ ஆசைப்படுற வாழ்க்கையை கொடுக்க முடியும், அதை அழிக்க முடியும்னு பிரசன்னா இந்த சீரீஸ்ல அடிக்கடி ஒரு டைலாக சொல்லுவாரு. அந்த டைலாக சொல்றப்பெல்லாம் செமையா இருக்கும். சீசன் ஒன்ல வந்த சைக்கோக்கும் பிரசன்னாக்கும் என்ன சம்பந்தம்னு ரிவீல் ஆகிற இடம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நந்தாவோட ஒய்ஃபா அவங்க எது கடத்துனாங்கன்னு சொன்ன ரீசனும் கன்வின்சிங்கா இருந்தது. ஸ்டோரியில சீசன் ஒன்க்கும் சீசன் டூக்கும் 5 மந்த்ஸ்க்குள்ள தான் டிஃபரன்ஸ் வரும். அப்படி இருக்கிறப்ப நந்தாவோட லுக் இந்த சீசன்ல சுத்தமா நல்லா இல்ல. சீசன் ஒன்ல பார்த்த நந்தாவோட பெர்ஃபார்மன்ஸை சீசன் டூல எந்த ஒரு இடத்துலயுமே பார்க்க முடியல. சீசன் ஒன்ல அவங்க காமிச்ச லொகேஷன்ஸை சீசன் டூல மாத்திட்டாங்க, அதை சரி பண்ணிருக்கலாம். போலீஸ் ஆபீஸரா வர லிங்கோட கேரக்டர் நிறைய இடங்கள்ல இரிட்டேட்டிங்கா இருந்தது, அந்த கேரக்டரை மொத்தமாவே தூக்கிருக்கலாம். இந்த சீரீஸ்ல மொத்தமா 10 எபிசோட்ஸ், அட்லீஸ்ட் 2 எபிசோட ட்ரிம் பண்ணி 8 எபிசோட்ஸா கொடுத்துருக்கலாம். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு வரும்போது லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ஆனா இந்த சீசன் டூல ஒரு சில இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தது. சீசன் ஒன் சூப்பரா இருக்கிறப்ப சீசன் டூக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சீசன் ஒன்ன விட சீசன் டூ நல்லா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, ஆனா இந்த சீசன் டூ ஒன் டைம் பார்க்க ஒரு ஒர்த்தான சீரீஸ்னு தான் நான் சொல்லுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர், சோ ஃபாஸ்டான ஸ்கிரீன் பிளேவை இதுல எதிர்பார்க்க வேணாம். இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸ் தான், எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இதுல இல்ல. ஓவராலா இதுல சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா இந்த சீரீஸை நீங்க ட்ரை பண்ணலாம். சோனி லீவ்ல இப்ப இந்த சீரீஸ் ஸ்ட்ரீம் ஆகுது.